ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்கள் வித்யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச்செயலராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வீட்டை வந்து நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா வாழ்ந்த சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லம் வந்து நினைவு இல்லமாக மாற்ற அப்படின்னு 2017 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அறிவித்து விட்டாங்க. இதுக்காக போயஸ் கார்டன் வீட்டை வந்து அரசு கையகப்படுத்தி அந்த வீட்டை வந்து நினைவகமாக மாற்றுவதற்கு 68 கோடி செலுத்தப்பட்டு ஜெயலலிதா வாழ்ந்த இல்லம் வந்து ரெடி பண்ணப்பட்டாங்க நினைவகமாக மாற்றுறதுக்கு. இதனையடுத்து சென்னை மாவட்ட கலெக்டர் குழு 6 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு போயஸ் கார்டனை வந்து 3 கட்டமாக ஆய்வு பண்ணி எப்படி எப்படி இதை நினைவகமாக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இதன்படி ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை வந்து நினைவிடமாக மாற்றும் பணியை வந்து பொதுப்பணித்துறை மேற்கொண்டது. வீடு முழுவதும் வர்ணம் அடிக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டு எந்தெந்த திங்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. இப்போது இந்த வீடு வந்து 10 கிரவுண்டு பரப்பளவில் வந்து 3 மாடியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன இருக்கும், இந்த நினைவகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து 32,721 பொருட்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. இதில் வந்து 8,376 புத்தகங்களும் 394 நினைவு பொருட்களும் அடங்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 கிலோ 372 கிராம் வந்து தங்க நகை, அதுக்கப்புறமா 601 கிலோ 424 கிராம் எடை கொண்ட வெள்ளி பொருட்களும் வெள்ளி பாத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஃபோட்டோகிராஃப், அவங்க யூஸ் பண்ணிய பொருட்கள், ஜெயலலிதாவோட ஆளுமையை பிரதிபலிக்கும் பொருட்கள், அவங்க படித்த புக்ஸு, நினைவு பொருட்கள், அவங்க தனிப்பட்டு பயன்படுத்திய பொருட்களும் இங்கே வந்து வைக்கப்படதாக இருக்குது. ஜெயலலிதா பயன்படுத்திய பூஜை அறையும் வந்து பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு பொருளும் கண்ணாடி பேலைக்குள்ள வைக்காம நேரடியாவே பொதுமக்கள் பாக்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. சோ இந்த ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா நிலையம் வந்து வர்ற 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை திறந்து வைக்கிறாங்க. ஸோ 28ஆம் தேதியிலேருந்து பொதுமக்கள் பார்வைக்கும் இந்த நினைவகம் வந்து திறந்து வைக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஜெயலலிதா நினைவு இல்லத்தில் வந்து வர 28ஆம் தேதியிலேருந்து பொதுமக்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் வித்யா.